வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. நாம் இந்த வாரம் பார்க்க போகும் விருந்தினர் கலை நயம் மிக்கவர். அவர் ஒரு ஓவியர் மற்றும் ஜாப்பனீஸ் கிளே ஆர்ட் செய்வதில் நிபுணர். இந்த கலையை பலருக்கும் சொல்லியும் கொடுக்கிறார். வாருங்கள், இந்த சுவாரஸ்யமான பெண்மணியை சந்திப்போம். அவர்தான் ஜெனிஃபர் ராஜ்குமார். நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு ஜப்பானுக்கு போயிட்டு அந்த இந்த கிளே கிராஃப்டை கற்றுந்துருக்கீங்க. ஆமாம். அப்போது நீங்கள் கற்றுக்கும் போது அந்த பாஷையும் தெரியாமல் நீ நிறைய சவால்களை சந்தித்திருப்பீங்க, அவற்றை பற்றி சொல்லுங்கள். இல்லை மேம், நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெரி ஃபஸ்ட்டு நான் ஜப்பான் போனப்போ அந்த லாங்குவேஜ் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த லாங்குவேஜை கற்றுக்க நான் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் தான் நான் அந்த கிளே கிராஃப்ட்டும் நான் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதனால் கிளாஸில் நான் போகிறப்பெல்லாம் இனிஷியலாக அவங்க வந்து பேசுகிறப்பெல்லாம் எனக்கு வந்து ஒன்றுமே புரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊம பாஷை மாதிரி தான் அவங்க வந்து எனக்கு செய்கையில் காமிப்பாங்க எல்லாமே, லைக் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்தில் நான் அந்த லாங்குவேஜும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முதல்ல நான் வந்து கற்றுக்கிட்ட ஃபேஸ் பண்ண ஒரு சவால் அப்படின்னா லாங்குவேஜ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடங்களாக அவங்க இருந்துச்சு. நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த ஆர்ட்டை கற்றுக்குறீங்க? நான் வந்து 2006 நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் மேம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2011 நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா நான் டீச் பண்ண இங்கே ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்றதுனால 2016 நான் திரும்பவும் ஜப்பான் போய் நாங்கள் இருந்து நிறைய கோர்சஸ் திரும்ப முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தோன்னா கோவிடுக்கு அப்புறமா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறதுனால இப்போ இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆன்லைனில் படித்து இன்னும் என்னை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய கோர்சஸ் இருக்குன்னு படிக்கிறதுக்கு. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி டெரக்கோட்டா ஐட்டம்ஸ் கிளேல தான் பண்ணுறாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் அந்த ஜப்பான்லேருந்து அந்த கிளே வந்து எடுத்து பண்ணுறீங்க, என்ன அதோட ஸ்பெஷாலிட்டி?
ஆமாம் மேம், இப்போ நீங்கள் டெரக்கோட்டா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ப்ராடக்டாக தான் அதில் கிடைக்கும். ஆனால் இந்த கிளேயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். இன்னொன்று, இப்போ நீங்கள் டெரக்கோட்டாவில் பண்ணுற ப்ராடக்டை வந்து நீங்கள் அந்த பேக் பண்ணணும், அதை நல்லா நீங்கள் பேக் பண்ணால் தான் அதை நீங்கள் ப்ராடக்டே யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கிளே பார்த்தோம் அப்படின்னா காற்றுலவே காஞ்சிடும். நம்ம வந்து ஒரு இப்போ நான் ஒரு பூ பண்ணேன் அப்படின்னா அதை ஜஸ்ட் நான் அப்படியே வச்சிட்டேன் அப்படின்னா அது ஒரு 6 மணி நேரம் இல்லை 15 மணி நேரத்தில் அது அப்படியே காஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரப்போ ஒரு சின்ன பாபி பின், தலையில் குத்துற பின்ல ஒரு பண்ணுற டெக்கரேஷன் ஆரம்பித்து எவ்வளோ பெரிய ஐட்டம்னாலும் நம்மளால் இந்த கிளே ஃப்ளவரில், இந்த கிளேயில் நம்மளால் பண்ண முடியும் மேம். நீங்கள் வந்து இந்த கிளே ஆர்ட்டில் நிறைய பண்ணி வச்சுருக்கீங்க பியூட்டிஃபுல்லாக, இதை நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணுறீங்களா அல்லது வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறீங்களா? ஆமாம் மேம், இப்போது நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சுருக்கேன், ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ணுற ப்ராடக்ட், இப்போ சில பேர் வந்து வீட்டு கிரக பிரேசம், ஸோ நான் வந்து கிஃப்ட் பண்ணணும் யாருக்காவது, அதனால ஒரு பெரிய வால் ஃப்ரேம் பண்ணித்தாங்க அப்படின்னும் கேட்பாங்க. அதே மாதிரி வெட்டிங்க்கு பொக்கேஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த இதுவும் பண்ணித்தரேன், ஆர்டர் எடுத்து நான் வந்து பண்ணித்தருவேன். இயர்லிங்ஸ் வந்து மேட்சிங் ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலும் அதுலேயும் நான் வந்து பண்ணித்தரேன். ஸோ அவங்க கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி, என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் இருக்குது, நான் அதில் நான் போட்டு தான் நான் வந்து மார்க்கெட்டிங் நான் பண்ணி வித்துட்டு இருக்கேன் மேம். நான் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கும்போது வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ்க்கு விட்டுருவாங்களா, இல்லை அவங்களுக்கு அவங்களோட டிசைனை காட்டி இதை மாதிரி பண்ணி தரணும் அப்படின்ட்டு அதாவது கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸ் எடுப்பீங்களா? நான் ரெண்டுமே பண்ணுவேன் மேம். இப்போ எப்படின்னா ஒரு ஃப்ளவர் வேஸை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, கொடுத்து ஜெனிஃபரில் இதில் எனக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு கொடுங்க, என்ன கலர் காம்பினேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அவங்கள்ட்ட ஒரு 3-4 டிசைன் காமிச்சு இதில் எந்த டிசைன் வேணுமோ நான் அவங்க சூஸ் பண்ணி, இப்போ என்னோட வெப்சைட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் நான் காமிப்பேன். அவங்க அதை பார்த்துட்டு ஓகேன்னு சூஸ் பண்ணி என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் அதை பண்ணி கொடுப்பேன். இல்லை அப்படின்னா அவங்களே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க, எனக்கு இந்த மாதிரியில் வேணும், இந்த கலரில் வேணும், இந்த டிசைனில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்களோட சாய்ஸ் கொடுத்தாலும் நான் அந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ வந்து என்னோட ஓன் டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக அதையும் பண்ணுவேன், அவங்களோட டிசைன்ஸ் எதாக இருந்தாலும் என்னால் அதுவும் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் மேம் இருக்கேன். நான் நீங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருது? பார்த்தோம்னா மேம், இப்போது வெட்டிங் டெக்கார் பீஸ், இப்போ வந்து வீட்டில் நல்லா சென்டர் டேபிளில் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய டெக்கார் பீஸ் வேணும் அப்படின்னா அது பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி வால் ஃப்ரேம்ஸ், லைக் இப்போ வாலில் மாட்டுறதுக்கான வால் ஃப்ரேம்ஸு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தோம்னா அந்த ஹேர் ஆக்சசரிஸ், அதாவது பன் பின்ல ஆரம்பித்து அதில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக லைக் அந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ், ஹேர் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ், லைக் இதெல்லாமே நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம க்ரீட்டிங் கார்டு வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுவோம், லைக் ஒரு பெரிய பேஜில் இல்லைன்னா ஒரு இன்விடேஷனில் ஃப்ரண்ட்டில் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் அவுட் ஆஃப் கிளேலவே பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த இதுவுமே நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் மேம். இந்த ஆர்ட்டில் நீங்கள் வந்து 9 சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் தெரியும், அதனால் நீங்கள் இந்த இந்த நாலேஜை நீங்கள் வந்து சொல்லி கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம் மேம், இப்போது நான் வந்து கிட்டத்தட்ட 2008 நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன், ஜப்பான்லேயும் நான் வந்து டீச் பண்ணேன். இப்போ இந்தியாவில் வந்ததுக்கப்புறமா இங்கேயும் பார்த்தோன்னா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்துமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட இப்போ துபாயில் இருக்கிற லைக் இந்தியன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கிற இந்தியன்ஸ், ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களாம் கூட அவங்க இங்கே இந்தியாவுக்குன்னு வரப்போ இந்த கிளே கிராஃப்ட் பற்றி தெரிஞ்சு என்கிட்ட வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க மேம். நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறீங்க, வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமும் நீங்களே ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா? ஆமாம் மேம், நான் வந்து சர்டிஃபைடு டீச்சர் அப்படின்றதுனால இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். இது எல்லாமே நான் வந்து ஜப்பான்லேருந்து வரவழைச்சி நான் அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன் நான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அடுத்தது இந்த இது கிளேவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இது வந்து கிடைக்கும். இப்போ ஒரு பேக்கெட் ஆஃப் கிளேலவே வந்து நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து அதில் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு கிளே பேக்கெட் அப்படின்றது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்குது. உங்கள்கிட்ட வந்து எந்த மாதிரியான ஏஜ் குரூப் வந்து விரும்பி கற்றுக்கிறாங்க
இப்போ வந்து இந்த கிளே பார்த்தீங்கன்னா மேம் ஜப்பான்லேருந்து வரவழைச்சி பண்ணுறது. இன்னொன்று இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபிங்கர் டெக்னிக்ஸ் தான். இப்போ வந்து ஒரு அச்சில் போட்டு எடுக்கிறதோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கணும். அதனால் ஒரு ஏஜ் குரூப்புன்னு பார்த்தோம்னா 16 வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இந்த கிளாஸுக்கு வரலாம். இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்கிட்ட வராங்க, செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க, பொலிட்டிஷியன்ஸ் வந்திருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் கூட என்கிட்ட வந்து கிளாஸுக்கு வந்திருக்காங்க. இந்த ஆர்ட் சொல்லிக் கொடுப்பதில், அதாவது இந்த பிளே ஆர்ட் சொல்லிக் கொடுப்பதில் உங்களுடைய அனுபவங்கள் என்ன? நான் வந்து மேம் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் இப்போ டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தோன்னா ஏஜ் குரூப் வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்கூல் போகிறவங்க, அதேமாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வருவாங்க. அவங்கவுங்களோட ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த கலையை சொல்லி கொடுக்கறது வந்து எனக்கும் ஒரு பெரிய ஒரு புரிதல். அவங்களோட நான் சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கிளேவை வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நீ ரொம்ப நல்லா டீச் பண்ணுற அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறப்ப ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் வேல்யூ எனக்கு வந்து ஒரு கிடைச்ச மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஒரு யூனிக்கான ஒரு கிளே ஆர்ட்டை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறதான ஒரு ஆத்ம திருப்தியும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு மேம். இதில் என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் ஜெனிஃபர் ஜாப்பனீஸ் கிளே ஆர்ட் பற்றி பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். மிகவும் சுவாரஸ்யமாக இருந்ததல்லவா? அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பார்வதி பாலகிருஷ்ணன் சைனிங் ஆஃப்.